வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எஸ்எஸ்எல் கேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். பல அறிவியல் சார்ந்த விஷயங்கள், பல அறிவியல் கூற்றுகளோட ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான விஷயங்களை ஒரு புது விதமான ஒரு சுவையோடையும் ருசியோடையும் உங்களுக்கு நான் தந்துட்டுருக்கேன்ற நம்பிக்கையோடு இந்த எபிசோடையும் ஆரம்பிக்கிறேன். முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து அறிவியல் சார்பு மற்றும் அறிவியல் கூற்றோடு தான் வந்து டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. ஸோ அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. யூடியூப் அப்படின்றது அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே வீடியோஸ் போடுறாங்க. அரைகுறை வைத்தியம் மற்றும் கூகுள் வைத்தியம் என்றைக்குமே வேலைக்காகாது. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அனுபவம் மிக்க மருத்துவர்கள் சொல்கிற அட்வைஸை நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணும். இந்த யூடியூப் இந்த வீடியோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விழிப்புணர்வு விஷயம்தான். தான் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாமல் செஞ்சிட்ருக்க நிறையா பெற்றோர்கள் வெளிச்சத்துக்கு வரணுன்ற ஒரு பெரிய ஆர்வத்தில் தான் நான் இந்த வீடியோக்களை முதல்ல உருவாக்க ஆரம்பித்தோம். நானும் என்னோடய டீமும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை பேசணும் அப்படின்றத நீங்கள் எழுதுகிற கமெண்ட்ஸும் உங்கள் ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் உங்களுக்கு திருப்பி தந்துட்ருக்கோம். இந்த ஒரு விதமான ஒரு அனுபவமும் இந்த ஒரு சேவையாகவும் நான் கருதி ஒவ்வொரு வாரமும் பண்ணுறதை நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ கொஞ்சம் அறிவியலை நம்புங்க. அனுபவங்கள் ரெண்டாவது, படித்து பட்டம் வாங்கினவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க தான் உங்ககிட்ட வந்து தங்களோட அனுபவங்களையும் அறிவியல் கூற்றுகளையும் பகிர்ந்துக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். உங்கள் டாக்டர் குழந்தை பிறந்த உடனே உங்கள் கையில் ரெண்டு பாட்டில் கொடுத்துருப்பாரு, சின்ன சின்ன மருந்துகள். ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சொல்லியிருப்பாரு, இது பேர் விட்டமின் டிமா, ஒரு நாளைக்கு 5 சொட்டு கொடுங்க, இல்லைனா ஒரு நாளைக்கு 1 ml கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த விட்டமின் டி அப்படின்றது என்ன, இதோட மருத்துவ குணங்கள் என்ன, இது ஏன் கொடுக்கணும் அப்படின்றத பேசுவோம். ரெண்டாவது விஷயம் அயன் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து. மூன்றாவது விஷயம் மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வைட்டமின்களோட ஒரு கலவை. இப்போது விட்டமின் டி எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். இன்றைக்கி விட்டமின் டி வந்து ஒரு ஹார்மோன் அளவுக்கு பேசிகிட்ருக்கோம். பல பேர் வந்து விட்டமின் டி வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் விட்டமின் டி கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு முக்கியமான சோர்ஸ், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஒளி தான். சூரிய ஒளி ஒரு நாளைக்கு உடம்புல 1/2 மணி நேரம் பட்டால் அதுவே விட்டமின் டி வந்து உங்களுடைய தின தேவையை பூர்த்தி செய்து விடும். ஆனால் இன்றைக்கி எப்படி வெளியே போகிறீங்க, தலையில் ஒரு முக்காடு, ஒரு துணி, ஒரு கூலிங் கிளாஸ், சட்டை, பேண்ட்னு போட்டால் உடம்புல சூரிய ஒளி பட போகிறது கிடையாது. குழந்தைங்களை சூரிய ஒளியில் காட்டுங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் பெரியவங்க சொன்னதும் இந்த ரீசனுக்காக தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ விட்டமின் டி தேவை, ஒரு நாளைக்கு 400 இன்டர்நேஷ்னல் யூனிட் விட்டமின் டி தான் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான RDA சொல்லக்கூடிய ரெக்கமெண்டட் டெய்லி அலோவன்ஸ் அப்படின்றது இந்திய அரசாங்கத்தோட பரிந்துரை. இந்த பரிந்துரை இந்திய அரசாங்கம் மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீரியாட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய உலகத்திலேயே ஒரு மிக பிரபலமான மற்றும் அறிவியல் கூற்றுக்கு பெயர் போன இந்த ஆர்கனைசேஷன் சொல்கிறது தான் அதுதான். ஸோ இந்த விட்டமின் டி எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி நம்ம ஊரில் சமீப காலத்தில் கடந்த 2 வருஷத்தில் ஒரு லேப் சென்னையில் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ 100 குழந்தைங்களில் 95% குழந்தைங்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. விட்டமின் டி ஏன் வருது, ஏன் குறையுது, ஏன் சரியாக நம்ம வந்து உடம்பு எடுத்துக்கிறதுன்றது பல அறிவியல் விஷயங்கள் இருந்தாலும், தினமும் அந்த விட்டமின் டி ட்ராப்ஸ் உங்கள் குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது விஷயம் இரும்பு சத்து. இரும்பு சத்து பற்றி பேசணும் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். உடம்பில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மற்றும் இரும்பு சத்து எந்தெந்த ஏஜில் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது விட, இன்றைக்கி காலகட்டத்தில் 5 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களில் 70% பேருக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குன்றது தான் மிகவும் சோகமான மற்றும் பரிதாபமான விஷயம். ஏன் இரத்த சோகை வருதுன்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்க குழந்தை 6 மாதத்துக்கு அப்புறமா உணவுகள் ஆரம்பிக்கிறப்போ, இது பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னு சொல்லுவாங்க, தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் பெற்றோர்களுடைய தயக்கம், இந்த உணவை கொடுத்தா இது வராது, இந்த உணவை கொடுத்தா அது வராது, இது சேரும் சேராது அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் இருக்கிற சமயத்தில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இரும்பு சத்து மிகவும் குறைவாக எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இரும்பு சத்து மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, மூளை வளர்ச்சியை பாதிக்குது. இந்த மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்கிறதுனால பின்ன காலத்தில் அந்த குழந்தைங்களோட பொட்டென்ஷியல்னு சொல்லக்கூடிய அவங்களால எவ்வளோ செய்ய முடியும், எவ்வளோ சாதிக்க முடியுமோ அதை விட குறைவாக செய்யவும் சாதிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இது முக்கியமான விஷயம், இது மிகவும் சோகமான விஷயம் கூட.
இது மட்டுமல்லாமல் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வரதுக்கான பல காரணங்களில் பூச்சியும் ஒன்று. மருந்துகள் பூச்சிகளுக்கு தயாராக இருக்குது. இரும்பை பொறுத்த வரைக்கும் அயன் ட்ராப்ஸ் 6 மாதத்துக்கு மேலே ஒரு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கறது மூளை வளர்ச்சியை இன்னும் தூண்டும் வகையில் அமையும் அப்படின்றது பல அறிவியல் கூற்றுகள், பல விதமான அறிவியல் முயற்சிகளோட ரொம்ப அழகாக நமக்கு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கடைசி விஷயம், ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்டி விட்டமின்ஸ். டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ராப்ஸில் மல்டி விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டி விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் சத்து குறைபாடு இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஒரு சோகமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டி விட்டமின்ஸ் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நரம்பு வளர்ச்சி மற்றும் நரம்பு தளர்ச்சி, அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விட்டமினும் இன்னொரு விட்டமினோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதோட உறிஞ்சும் தன்மை உடம்பில் மிகவும் மிகவும் குறைய ஆரம்பிக்குது. உறிஞ்சும் தன்மை குறையிறது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தாய்ப்பாலிருந்து நீங்கள் சேர்த்து வச்ச விட்டமின்ஸ் குறையிறதுனால குழந்தைங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்திய அரசு விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்களோட வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டுக்கலவை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு சத்து, விட்டமின் ட்ராப்ஸ் மற்றும் விட்டமின் டி, இந்த மூணும் உடல் வளர்ச்சிக்கு மிக 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 முக்கியம். எதையுமே தவிர்க்கிறது நல்லது கிடையாது. எல்லா எபிசோட்லையும் குழந்தையோட வளர்ச்சி மற்றும் எடையை பற்றி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் கண்ணுக்கு தெரியாத மூளை வளர்ச்சி மற்றும் உடல் உறுப்புகளின் வளர்ச்சியை பற்றி நம்ம ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இது இப்போ மட்டுமில்லாமல் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சொட்டு மருந்துகள் 6 மாதத்துக்கு மட்டும் போதாது. 6 மாதத்துக்கு மேல் தான் குழந்தைங்களோட தேவைகள் அதிகமாகிறப்போ நீங்கள் வட்டியோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி தாய்ப்பால், உணவு மற்றும் சொட்டு மருந்து ப்ளஸ் 4வது தடுப்பூசி, இந்த 4 தூண் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ குழந்தைக்கு அதே மாதிரி முக்கியம். ஆனால் இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர்னு சொல்லக்கூடிய படித்து பட்டம் வாங்கின அந்த டாக்டரோட அறிவு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன்றது, தயவுசெய்து மறந்துடாதீங்க. அட்வைஸ்கள் வந்து யார் வேணால் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுங்கள், சரியான விஷயங்களே பாருங்கள், அதை கிரகிச்சிக்கங்க, அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஒரு அம்மாவை நான் இன்றைக்கி மாற்றிட்டேன்னா 3 தலைமுறையை மாற்றின சந்தோஷம் எனக்கு எப்பவுமே இருக்குது. எஸ்எஸ்எல் கேர் சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வாரம் இன்னொரு விஷயம் மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் ராஜேந்திர சேகர்.